கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸில் நடித்து உலக புகழ்பெற்ற டேரன் கென்ட் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. 2008 மிரர்ஸ் அப்படிங்கிற படத்தின் மூலயமா அறிமுகமாகியிருந்தவர் தான் டேரன் கென்ட். அதை தொடர்ந்து இவர் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருந்தார். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம், உலக புகழ்பெற்ற சீரீஸ். அதில் நடித்ததன் மூலயமா உலகம் முழுக்க தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை உண்டாக்கி வச்சிருந்தார். கேம் ஆஃப் த்ரோன் முடிஞ்ச கையோடையே நிறைய படங்கள் ஒப்பன் இருந்தாரு. அதுல ரீசெண்டா ஒர்க் பண்ண ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்வேறு விருதுகளை குவிச்சிருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த படம் ஒரு ஷார்ட் பிலிம் தான். 39 கென்ட் அவர்கள் ஈஸ்ட் இங்கிலாந்தை சேர்ந்தவர். அவருக்கு பிறக்கும் போதே தோல் சம்பந்தமான நோய்கள் இருந்துருந்துச்சு. அதனால ரொம்பவே அவதிப்பட்டு வந்திருந்தாரு. மேலும் அதற்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துகிட்டும் இருந்தாரு. தோல் சம்பந்தமான பிரச்சனையில அவதிப்பட்டு வந்த அவருக்கு தொடர்ந்து உடம்புல பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு. குறிப்பா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்திருக்கு. அதற்காக கடந்த சில வருடங்களா அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில ரீசெண்டா கென்ட் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. தோல் நோய் மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு அதனால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. 39 தான் ஆகுது. உலக புகழ்பெற்ற ஒரு நடிகர், ரீசெண்டாக அவர் ஒர்க் பண்ணியிருந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனால் இந்த சின்ன வயசுலேயே அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது அவரோட ஃபேன்ஸுக்கும் சரி, கேம் ஆஃப் த்ரோனோட ஃபேன்ஸுக்கும் சரி, எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சுனில் ஜெயிலர் படத்தை பற்றின தன்னோட அனுபவத்தை ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நான் வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்தேன். ஆனால் அதற்கான ஒரு கதைக்களம் அமையலை. அண்ட் கரெக்டாக அந்த ஒரு டைமில் தான் சிவகார்த்திகேயனோட மாவீரன் படம் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அதில் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அது ஒர்க் பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னாங்க. வேற எந்த கேள்வியும் கேட்கல, அதை நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் 100 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 100 படங்களில் கிடைக்காத பேரும் புகழும் ஜெயிலர் படத்தில் தலைவர் கூட நடித்த ஒரு 10 இவ்வளோ ஒரு அன்பு கிடச்சிருக்கு, இவ்வளோ ஒரு ரீச் கிடச்சிருக்கு. அதனால தான் அவர் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலர் படத்தை பற்றி சொல்லியிருந்தார். மேலும் தமிழில் அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆகியிருக்காராமா. அதில் முக்கியமான ஒரு படம் ராகவலாரன்ஸ் அவர்களோட தம்பி நடிக்கக்கூடிய புல்லட் படமாமா. அதில் ஆல்மோஸ்ட் அவர் வில்லன் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்லே மல்லுவுட்லேயே அவர் நிறைய படங்கள் கமிட் ஆகியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புஷ்பா 2 வில்லனாக இருக்கார். கேம் சேஞ்சர் படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டரில் ராம்சரன் கூட நடிக்கிறாராமா. இது மட்டும் இல்லாமல் அங்கே சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மகேஷ் பாபு அவர்களோட படத்திலையும் அவர் நடிக்க போகிறாரு. இப்படி தொடர்ந்து பேன் இண்டியன் படத்தில் நடிக்கிறவர் தமிழ் சினிமாலையும் வந்து ஒரு ரவுண்டு கலக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் கமிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுனில் ஒரு மல்டி டேலண்டட் ஆக்டர். அவர் வந்து காமெடி பண்ணுவார், வில்லத்தனம் பண்ணுவார், குணசித்திர நடிகராக நடிப்பார். அதே மாதிரியும் தமிழ்லையும் பண்ணார்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.